தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ராவில் சுமார் 3000 டன் தங்கப்படிமம் கண்டறியப்பட்டுள்ளதாக சமீபத்தில் செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகள் சமூக வலைதளங்களிலும் மிக பரவலாக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த செய்தியின் உண்மைத்தன்மை குறித்து இந்திய புவியியல் ஆய்வு மையம் தற்போது விளக்கமளித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சுமார் 20 ஆண்டுகள் மேற்கொள்ளப்பட்ட தொடர் முயற்சிக்கு பிறகு சோன்பத்ராவின் சோன் பகாதியில் பூமிக்கு அடியில் 2,943.26 டன் தங்கப்படிமும், ஹார்த்தி பகுதியில் சுமார் 646 கிலோ தங்கப்படிமம் கண்டறியப்பட்டது என்று சோன்பத்ரா மாவட்ட சுரங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் சமூக வலைதளங்களிலும் செய்தி ஊடகங்களிலும் வெளியானது. இந்த நிலையில் இந்த தகவல் உண்மையல்ல என்று மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள புவியியல் ஆய்வு மையத்தின் தலைமையகம் தற்போது அதிர்ச்சி செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. யூபியில் சுமார் 3000 டன் தங்கப்படிமம் கண்டறியப்பட்டுள்ளதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை, புவியியல் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த யாரும் இத்தகைய தகவலை தெரிவிக்கவில்லை. கடந்த 1998 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்வதாக உத்தரப்பிரதேச புவியியல் ஆய்வு மையத்தின் இயக்குநரிடம் அறிக்கை சமர்ப்பித்தோம். சோன்பத்ரா மாவட்டத்தில் தங்க படிமங்கள் கிடைப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு போதிய பலனளிக்கவில்லை. மொத்தம் 52,806 டன் தங்கப்படிமம் இருக்கலாம் என்று மதிப்பீடு செய்தோம். அதாவது ஒரு டன்னுக்கு வெறும் 3.3 கிராம் தங்கம் இருக்கலாம் என்றும் மதிப்பீடு செய்யப்பட்டது. இதன்படி கணக்கிட்டாலும் மொத்தம் 160 கிலோ தங்கம் தான் நமக்கு கிடைக்கும். ஊடகங்களில் வெளியான செய்திப்படி 3000 டன் தங்கம் கிடைக்க வாய்ப்பில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்கு முன்னதாக வெளியான செய்தியில் கண்டுபிடிக்கப்பட்ட தங்கத்தின் மதிப்பு ரூபாய் 12,00,000 கோடி என்று, சுரங்கம் தோண்டும் பணிகள் மின்னணு ஏல முறையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. தங்கம் தவிர வேறு சில தாது படிமங்களும் இந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி தெரிவித்தது. இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த செய்தி உண்மையில்லை என்று தற்போது தெரிய வந்துள்ளது. இந்த உண்மை செய்தியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.